ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, ஹோட்டல் ஸ்டைல் மசால் பூரி. இது வீட்லேயே டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: 1 கப் ரவா, மைதா 2 டேபிள்ஸ்பூன், தேவையான அளவு தண்ணி, உப்பு தேவையான அளவு, வேக வச்சு எடுத்த பட்டாணி உருளைக்கிழங்கு, நைஸாக கட் பண்ணி வச்ச 3 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி நைஸாக கட் பண்ணிக்கோங்க, 5 பூண்டு கட் பண்ணிக்கோங்க, 4 பச்சை மிளகாய், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மட்டன் மசாலா 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி, புதினா. ஓகே, இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓவர். ஓகே, நம்ம ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம ரெசிபி பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு பூரிக்காக நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் ரவாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் மைதாவை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு பிசைஞ்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. திரும்பவும் ஆயில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவை 30 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுக்கோங்க. ஓகே, மசாலா எப்படி ரெடி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய், 1 இஞ்சி, 1 பூண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் கொத்தமல்லியும் புதினாவும் தான். கொத்தமல்லி 1 கப் சேர்த்திங்கன்னா, புதினா 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இதில் வேக வச்ச பட்டாணிலேருந்து கொஞ்சம்னு 1 உருளைக்கிழங்கு பீஸையும் எடுத்துக்கோங்க. இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்ச பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொதி வரப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மட்டன் மசாலா 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கடலமாவு 1 டீஸ்பூன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரி செய்கிறதுக்கு மாவை நல்லா மெல்லிசாக திரட்டிட்டு ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் பூரி போட ஆரம்பிக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு பூரி போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரியை உடச்சி போட்டு மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் பொரியும் வெங்காயம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மசாலா பூரி ரெடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஓகே, பாய்.